இப்போ நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு பன்னீர் ரோஸ் வந்து 150 வாங்கி அதை இதெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணிட்டு உள்ளே போட்டுடணும். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துட்டு அந்த இதழ் மேலே இருக்கிறதெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுறலாம். இப்போ ஒரு 6 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த இதெல்லாம் தனியாக எடுத்துடலாம். நம்ம ஒரு பவுலில் எடுத்து அதில் வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸ் செய்ய பாருங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒரு பீட்ரூட்டை எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து வெயில காய வச்சு பொடி பண்ணிடுங்க. வச்சு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி விட்டலாம். கிண்டி விட்டு ஒரு பேனில் எல்லாத்தையும் ஊற்றிடலாம். நல்லா கொஞ்சம் கொதிக்கவும் 1/2 கிலோ ஜீனி வந்து ஆட் பண்ணிடுறேன் நான். இப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சோன்னு சேர்த்துடலாம். நல்லா கம்பி பதத்துக்கு இது வந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்பிலே வச்சுருக்கணும். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு வாட்டர் பாட்டிலை நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹெல்த்தியான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு.